தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ அரசு பொது தேர்வுகள் மார்ச் 13 தேதி முதல் நடந்து வருகிறது. ஏப்ரல் 3 தேதியுடன் அத்தனை தேர்வுகளும் முடிவடைகின்றன. இந்த நிலையில்தான் தமிழ் தேர்வு நடந்த தொடக்க நாளே திமுக அரசுக்கு பலத்த அதிர்ச்சி தருவதாக அமைந்திருந்ததை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே பிளஸ் டூ மாணவ மாணவியரிடம் பொது தேர்வு எழுதும் ஆர்வம் கடந்த சில ஆண்டுகளாகவே படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்த ஆண்டு பிளஸ் டூ பொது தேர்விற்கு 851,303 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 8,1744 மாணவர்கள் மட்டுமே தேர்வை எழுதினர். மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 49,559 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத வரவில்லை. அதேபோல தனி தேர்வர்களில் மொத்தம் 8,901 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 7,786 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். 1,115 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை. கடந்த 2022 ஆண்டும் இதேபோல பிளஸ் டூ பொது தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த சுமார் 849,000 மாணவ மாணவிகளில் 8,06,000 பேர் மட்டுமே தேர்வு எழுதியிருந்தனர். அதாவது விண்ணப்பித்தவர்களில் 43,000 பேர் தேர்வு மையங்களுக்கு வரவே இல்லை. இந்த ஆண்டின் முதல் நாளே 50,000 மாணவ மாணவிகள் தேர்வை புறக்கணித்துள்ளனர். இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால், தாய்மொழியான தமிழில் நடத்தப்படும் தேர்வையே கூட எழுதுவதற்கு மனமின்றி இவர்கள் ஒதுங்கிக் கொண்டதுதான். வராத மாணவர்களை கண்டறிந்து வரும் ஜூன் மாதம் நடத்தக்கூடிய துணைத் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக்கு வந்த மாணவர்கள் முதல் நாள் தேர்வுக்கு மட்டும் வராமல் இருந்தால் அவர்களை தலைமை ஆசிரியர்கள் மூலம் கண்டறிந்து வரக்கூடிய நாட்களில் மற்ற பாடங்களை பொது தேர்வு எழுத வைக்கவும், நீண்ட நாள் வராமல் உள்ள மாணவர்களையும் மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் இது எந்த அளவிற்கு பலன் அளிக்கும் என்பது ஜூன் மாதம் நடத்தப்படும் துணை பொது தேர்வுகள் முடிந்த பிறகே முழுமையாக தெரிய வரும். தமிழ் தேர்வை பிளஸ் டூ மாணவர்கள் 6% பேர் புறக்கணித்துள்ளனர் என்பதும், இவர்களில் 99% பேர் அரசு பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் என்பதும் வெளிப்படையாக தெரிந்த ஒன்று. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று தமிழை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ள திமுக அரசுக்கு இப்படி அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ் தேர்வை புறக்கணித்திருப்பது நிச்சயம் கவலை அளிக்கும் ஒரு விஷயமாகவே இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் கடும் அதிர்ச்சியை தந்திருக்கும் என்றும் சொல்லலாம். குறைந்தபட்சம் 75,000 ரூபாய் முதல் 1.4 லட்சம் ரூபாய் வரை மாத சம்பளம் வாங்கும் அனுபவம் வாய்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் தங்களது மாணவ மாணவிகளை பொது தேர்வுக்கு சரியான முறையில் தயார்படுத்தவில்லையோ என்ற கேள்வியையும் இது எழுப்புகிறது. 2017 முதல் 2020 ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 110,000 மாணவ மாணவிகள் பிளஸ் டூ பொது தேர்வு எழுதுவது படிப்படியாக குறைந்தது. இதை வைத்து அப்போதைய திமுக முன்னாள் அமைச்சரான தங்கம் தென்னரசு சரமாரியாக கேள்வி எழுப்பியதை கல்வியாளர்கள் இப்போது நினைவூட்டுகின்றனர். இன்றைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அன்று சூடாக கேட்ட கேள்விகள் இவைதான். இவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட என்ன காரணம்? 11 வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவருமே 12 வகுப்பு பொது தேர்வை எழுதாமல், பலர் பாதியில் படிப்பை தொடராமலோ அல்லது தேர்வு எழுதாமலோ நின்று விடுகிறார்களா? இவர்களில் மிக பலர் அரசு பள்ளிகளில் படித்தவர்களாகத்தான் இருந்திருக்க முடியும் என்பதால் பள்ளி கல்வித்துறை இது குறித்து என்ன நடவடிக்கை இதுவரை எடுத்திருக்கிறது? இந்த சூழல் நீடித்தால் உயர்கல்விக்கு செல்லும் நமது மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் சூழல் உருவாகி அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடாதா? இவற்றை விளக்க வேண்டியது அரசின் கடமை அல்லவா என்று காட்டமாக கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஆனாலும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2020 ஆண்டு பிளஸ் டூ பொது தேர்வை எவ்வளவு பேர் எழுதினார்களோ அதே அளவிற்குத்தான் 2023 ஆண்டு முதல் நாள் தேர்விலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இனிவரும் தேர்வுகளை எழுதுவதில் மாணவர்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுவார்கள் என்பதை உறுதியாக கூற முடியாது. என்றாலும் கூட தமிழுக்கு மிகுந்த முன்னுரிமை கொடுப்பதாக கூறிக்கொள்ளும் திமுக ஆட்சியிலேயே 50,000 மாணவ மாணவிகள் தமிழ் தேர்வை புறக்கணித்திருப்பது மிகுந்த கவலை தரும் விஷயம்தான். அதே நேரம் இப்படி பிளஸ் டூ பொது தேர்வை எழுதுவதில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டே வருவதற்கு இந்தியை கட்டாய பாடமாக வைத்துள்ள CBSE பள்ளிகளும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது.
ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் 1400 சிபிஎஸ்இ பள்ளிகள் புதிதாக முளைத்துள்ளன. இவற்றில் 90% மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் இருந்தும் 10% பேர் அரசு பள்ளிகளில் இருந்தும் சேர்ந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் கஞ்சா, அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள், டாஸ்மாக் மதுபானங்களை பயன்படுத்தும் பழக்கம் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளிடம் அதிகரித்து வருவதையும் காண முடிகிறது. இதுபோன்ற மாணவர்களை தேர்வு எழுத தயார்படுத்துவதற்குள் ஆசிரியர்கள் திண்டாடி போய் விடுவார்கள் என்பதும் உண்மைதான். அவர்களிடம் எதிர்கால வாழ்க்கைக்கு கல்விதான் மிக அவசியம் என்பதை ஆசிரியர்கள் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் அவை காதில் ஏறாமல் போய்விடுகிறது. தவிர அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திரைப்பட பாணியில் ஆடல் பாடல் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை உருவாக்கி தமிழக அரசு ஊக்கம் அளிப்பதை விட உயர்கல்வி கற்பதன் முக்கியத்துவத்தை மாணவ மாணவிகளுக்கு முதலில் உணர்த்த வேண்டும். சினிமா என்பது பொழுதுபோக்குக்காக மட்டுமே இருக்க வேண்டும், அதை எந்த விதத்திலும் நிஜ வாழ்க்கையுடன் இணைத்து பார்க்க கூடாது என்பதை 13 வயது மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து விட்டால் பொதுத் தேர்வு எழுதும் ஆர்வம் தானாகவே அதிகரித்து விடும் என்று அந்த கல்வியாளர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கவே செய்கிறது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.